வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜேன் ஆஸ்டன் எழுதின மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்குற நாவலோட சமரியை பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்திலேயே ஃபேனி ப்ரைஸ் என்ற யங் கேர்ள் வந்து அவங்களுடைய பணக்கார அங்கிள் அண்ட் ஆண்டான சர் தாமஸ் அண்ட் லேடி பட்ரமோட வீட்டில் இருக்கிறதுக்காக வராங்க. ஏன் வராங்கன்னா, அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு செயலரை, அதுவும் வந்து அவங்களுடைய அந்தஸ்துக்கு ரொம்ப குறைஞ்ச லெவலில் இருந்த ஒரு செயலரை கல்யாணம் பண்ணிட்டது தான். இப்போ வந்து ஃபேனியோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருக்காரு, அது மாத்திரம் இல்லாமல் நிறையாவும் குடிச்சிட்ருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேனியோட இன்னொரு ஆண்டான மிஸ்ஸஸ் நாரிஸ் அவங்க தான் இந்த பெட்ராமோடைய எல்லா எஸ்டேட், அதாவது மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்குன்ற எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் வந்து மேற்பார்வை பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, ஃபேனி வந்துட்டு அப்புறம் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து ஃபேனியை ரொம்ப வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட ஈவ இறக்கலாம் தான் நடந்துக்கிறாங்க. பெட்ராமுக்கு வந்து நாலு பசங்க, ரெண்டு பெண்கள், மரியா அண்ட் ஜூலியா. இந்த மரியா ஜூலியா ரெண்டு பேருக்கும் அவங்க வாழ்க்கையோட லட்சியம் என்னென்னா, பெரிய பணக்கார பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக நல்ல ஃபேஷனபிளாக வாழணுன்றது தான். அதே சமயத்தில் அவங்களோட பெரிய பையனான டாம் வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த இடத்துல ஃபேனிக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்களுடைய கடைசி பையனான எட்மண்ட் தான். எட்மண்ட்க்கு வந்து கிளர்ஜிமேன் ஆகணும்னு ஆசை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃபேனியும் எட்மண்ட்டும் அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கூட வெளிப்படையாக வந்து பேசி பழகிப்பாங்க. மற்றபடி மற்றவங்க யார்கிட்டையும் ஃபேனியால் சரியாக பழக முடியல. காரணம் என்னென்னா, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையே மிஸ்ஸஸ் நாரிஸும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவளை வந்து ஒரு மனுஷன் நடத்துகிறதே எட்மண்ட் மட்டும்தான். இந்த சமயத்திலாம் சார் தாமஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஆன்டிகுவாக்கு போகிறாரு. ஏன்னா அங்கேயும் அவருக்கு சில பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால. அவர் இல்லாத சமயத்தில் அந்த ஏரியாவோட லோக்கல் மினிஸ்டரோட பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த மினிஸ்டரோட ஒய்ஃபோடைய பிரதர் அண்ட் சிஸ்டரான ஹென்ரியும் மேரி கிராஃபோர்டும் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கில் தங்க வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல கலகலப்பாக பழகிறதுனால கூடிய சீக்கிரத்துலேயே மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கில் முக்கியமான நபர்களாக இவங்க ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க. மரியாவுக்கு வந்து ஏற்கனவே ரஷ்வத்ன்ற ஒரு பணக்கார பையனோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. மரியாவுக்கு நல்லா தெரியும் ரஷ்வத் வந்து ரொம்ப போரிங்கான ஒரு கேரக்டர் தான். ஆனால் அவங்களுக்கு பணக்கார ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால தான் அவங்க இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹென்றி என்ன பண்ணுறாரு, மரியா கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் கூட அவளோட ஃப்ளர்ட் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் மரியாவோட தங்கச்சி ஜூலியாவோ கூடயும் அப்பப்போ ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவருடைய சிஸ்டரான மேரிக்கும் வந்த உடனே டாம் மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம், டாம் தான் வந்து குடும்பத்தோட மூத்த மகன். அது மாத்திரம் இல்லாமல் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கோட வாரிசும் அவர் தான். ஆனால் கூடி சீக்கிரத்துலேயே மேரிக்கு நல்லா தெரிஞ்சிடுது, டாமுக்கு வெறும் குடிக்கிறதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு, நாள் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார். மற்றபடி டாமுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிடுது. உடனே அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக எட்மண்ட் மேலே போயிடுது. ஆனால் எட்மண்ட் வந்து கிளர்ஜிமேன் ஆகணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு இடையூறாக இருக்குது. ஏன்னா அவங்களால ஒரு கிளர்ஜிமேனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் எட்மண்ட் எப்போல்லாம் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ அவங்க ரொம்ப குரூலாக தான் நடந்துக்கிறாங்க. என்னோட நீ வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னு நினச்சின்னா கிளர்ஜிமேன் ஆகிற ஐடியாவை விட்டுடுன்றதை வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. எட்மண்ட்டுக்கும் மேரியை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய அழகுலையும் அவங்க பழக விதமும் வந்து எட்மண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் கூட அவர் மனசில் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, என்னால் வந்து ஒரு கிளர்ஜிமேனோடலாம் வாழ்க்கையை நடத்துகிறத நினச்சி பார்க்க முடியாதுன்னு. அதே சமயத்தில் ஃபேனிக்கும் வந்து புரிஞ்சிட்டுது அவங்க மனசுக்குள்ளே எட்மண்ட் மேலே காதல் இருக்குதுன்னு. ஆனால் வந்து அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இல்லை இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது நட்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை அவங்களே தீர்த்துக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் டாமோட ஃப்ரெண்டான எய்ட்ஸ் அங்கே வர்றாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா தான் இல்லை இல்லையா, அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா போடலாம் அப்படின்றாரு. இந்த ஐடியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எட்மண்டும் ஃபேனிக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களால வந்து அப்பா இல்லாத நேரத்தில் ஒரு ட்ராமா வந்து ஏற்படுத்துறது அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் மொத்தமாக எல்லாருமே வந்து அதில் ஈடுபடுறதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ மரியா, அப்புறம் ஹென்றி, அப்புறம் மேரி, எட்மண்ட், இவங்க வந்து இவங்களுடைய சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்கமான சீன்ஸாகவே அந்த பிளேயில் வந்து இடம் பெற்றிருக்கு. இவங்களும் ரியாஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லாம் போகும்போது ஃபேனியை அந்த கதாபாத்திரத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறதுன்னு படித்த வச்சுட்டுருக்கிறேன் தான் சார் தாமஸ் திரும்பி வந்துடுறாரு.
வந்த உடனே இந்த ஏற்பாடு நடக்கிறது பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னடாது, நாம் இல்லாத கொஞ்ச நாள்லேயே இவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே சமயத்தில் ஹென்றி வந்து மரியாவோட ஃப்ளர்ட் பண்ணாலும் அவளை வந்து அவர் ப்ரொப்போஸே பண்ணாதனால மரியாவுடைய கல்யாண நாளும் நெருங்கிடுது. அவங்கள வந்து ரஷ்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மரியாவும் ஜூலியாவும் லண்டனுக்கு போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் கிரஃபோர்ட்ஸும் பெட்ரம்ஸும் இன்னும் நெருக்கமான ஒரு நட்பில் போயிட்டுருக்காங்க. இப்போது எட்மண்ட்டுக்கு வந்து மேரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய சமயம் கிட்டத்தட்ட ப்ரொப்போஸ் பண்ணவே போயிடுறாரு. ஆனால் ஒவ்வொரு சமயமும் அவள் வந்து, நீ கிளர்ஜிமேன் ஆகலைன்னா என்னை பற்றி யோசிச்சுப்பார், கிளர்ஜிமேனாக தான் ஆவேன்னு நினச்சின்னா என்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறதுனால அவரால் அவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண முடியல. இதெல்லாம் அவர் ஃபேனிக்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஃபேனி மனசுக்குள்ளே அவரை விரும்புறதுனால அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்களால வெளிக்காட்டிக்க முடியல. இந்த சமயத்தில் ஹென்ரியோட கவனம் ஃபுல்லாகவே ஃபேனி பக்கம் திரும்புது. ஏன்னா மரியாவும் போயாச்சு, ஜூலியாவும் போயாச்சு. ஆனால் ஹென்ரிக்கே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அவர் உண்மையிலேயே வந்து ஃபேனியை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ஃபேனி மேலே ஒரு அட்ராக்ஷன் அவுட் வருது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக ஃபேனி வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா வேலைக்கும் ஃபேனியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஃபேனியோட பிரதரான வில்லியம்ஸ் வந்து அந்த ஊருக்கு வராரு. அங்கே வந்த உடனே அவங்க வந்து ஃபேனிக்காக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சிட்டோடனே ஹென்றி என்ன பண்ணுறாருன்னா, வில்லியமுக்கு வந்து நேவியில் வந்து ப்ரொமோஷன் வாங்குறதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இது ஃபேனிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா அவளுடைய சகோதரனுக்கு ஹென்றி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. வில்லியமுக்கு ஹெல்ப் பண்ணதை வச்சு திருப்பி வந்து ஹென்றி வந்து ஃபேனிக்கிட்ட நெருங்க பார்க்குறாரு. அதே சமயத்தில் ஃபேனி வந்து தயக்கமாக நவந்து போயிடுறாங்க. அதனால் ஹென்றி என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக போய் ஃபேனிக்கிட்ட ப்ரப்போஸே பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே ஃபேனியால் அதை ஏற்றுக்க முடியல, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹென்றி வந்து தொடர்ந்து அவங்க பின்னாலேயே தொடர்ந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த விஷயம் வந்து ஃபேனியோட அங்கிள் தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா வந்து ஹென்றி நல்ல பணக்கார குடும்பத்தோட பையன், இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரும்போது நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு ஃபேனியை வந்து அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாரு. ஆனால் ஃபேனியால் எட்மண்ட் பிரிஞ்சு இருக்க முடியல. அதே சமயத்தில் எட்மண்டும் வந்து மேரி வந்து இந்த மாதிரி நீ கிளர்ஜிமேன் ஆனால் என்னை பற்றி யோசிக்காதுன்னு சொன்னதையும் வந்து ஃபேனிக்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஃபேனிக்கு ஏன் வந்து நம்ம இவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேன்றோம், நம்ம இவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம், ஏன் அதை எட்மண்ட் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கூட ஹென்றி என்ன பண்ணுறாருன்னா, ஃபேனியை திரிட்டு அங்கே வராரு. வந்துட்டு திருப்பி அவரோட ப்ரப்போசலை அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. திடீர்னு பார்த்தா ஹென்றி வந்து ஏதோ ஒரு வேலையாக இருக்குது, நான் எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹென்ரியோட சிஸ்டரான மேரி வந்து ஃபேனுக்கு நிறைய லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, ஹென்ரிக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவரோட ப்ரப்போசலை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லினே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் நிறைய சம்பவம் நடந்துடுது. என்ன நடக்குதுன்னா, பட்ரமோடைய மூத்த பையனான டாம் நிறைய குடிச்சிட்டே இருந்ததுனால அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு. கிட்டத்தட்ட மரண தருவாய்க்கு போயிடுறாரு. அதே சமயத்தில் பிஸ்னஸ் விஷயமாக போன ஹென்றி உண்மையில் பிஸ்னஸ் விஷயமாக போகல. அவர் ஏற்கனவே கல்யாணம் போன மரியாவோடு சேர்ந்து ஓடி போயிடுறாரு. இதை கேள்விப்படுற ஜூலியா ரொம்ப அப்செட் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு டாமோட ஃப்ரெண்டான எய்ட்ஸோடு அவங்க ஓடி போயிடுறாங்க. ஃபேனியை வந்து திரும்பி மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா அங்கே ஃபேனியோட உதவி ரொம்ப தேவைப்படுது எல்லாருக்குமே. அது மாத்திரம் இல்லாமல் டாமும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தேவைப்படுறாங்க. இந்த வாட்டி ஃபேனி வந்து மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் போகும்போது அவங்களோட யங்க சிஸ்டரான சூசனையும் அழைச்சின்னு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் எட்மண்ட்டுக்கு மேரியோடைய உண்மையான சுயரூபம் தெரிய வருது. ஏன்னா மேரி என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு எட்மண்ட் மேலே ரொம்ப அன்பாயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா, டாம் இறந்துட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா டாம் இறந்துட்டால் நீ வந்து மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கோடைய வாரிசு ஆகிடுவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஹென்ரியும் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணான மேரியும் ஓடி போனது அவங்களுக்கு ஒரு தப்பாகவே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மேரியோட உண்மையான குணம் எட்மண்டுக்கு தெரிஞ்சு அவர் மனசு ஒழிஞ்சு போயிடுறாரு. ஆனால் ஃபேனி வந்து அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஓடி போன ஹென்ரியாவும் மரியாவாலும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியல. அதனால் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சிட்டு மரியா என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்ஸஸ் நாரிஸ் கிட்டே போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்களால திருப்பி வந்து
பழைய மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டோட போய் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிடுது. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, ஜூலியும் ஏட்ஸையும் வந்து திரும்பி வந்து அவங்க குடும்பம் வந்து ஏற்றுக்குது. அவங்களும் இங்கே வந்துடுறாங்க. இப்போ தான் எட்மண்ட்டுக்கு ஃபேனியோட உண்மையான அன்பும் அவங்க குடும்பத்து மேலே அவங்க வச்சுருக்க பாசமும் எல்லாருக்காகவும் உழைக்கிற உழைப்பும் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்க்க பார்க்க அவருக்கு ஃபேனி ரொம்ப பிடிச்சிடுது. அதே சமயத்தில் சூசனும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபேனி மாதிரியே அவங்க குடும்பத்தை ரொம்ப அட்டாச்செல்லாம் செய்கிறாங்க. எட்மண்ட் வந்து ஃபேனி கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஃபேனியும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்மண்டு ஃபேனி மற்றவங்க எல்லாம் மேன்ஸ்ஃபீல்ட் பார்க்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹென்றி மேரி மரியாலாம் ஒரு காஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடுது. இங்கே இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இதுதான் நாவலோட கதை. உங்களுக்கும் இதில் ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.